இன்னைக்கு நம்ம பார்ட் 4 பார்க்க போகிறோம். இந்தியன் பாலிட்டியில் சட்டத்தின் ஆட்சி. இங்கிலாந்தின் சட்ட நிபுணர் ஏவி டைசி சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கத்தை 19th நூற்றாண்டில் மேலும் நிறையவே பிரபலப்படுத்தினார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முற்கால தத்துவ ஞானிகளுக்கு சட்டத்தின் ஆட்சி என்னும் சொற்றொடர் அறிமுகம் இல்லாவிட்டாலும் கருத்தாக்கத்தை அரிஸ்டாட்டில் எனும் ஞானி சட்டமே ஆளுமை புரிய வேண்டும், ஆளுகை புரிய வேண்டும் என எழுதியுள்ளதை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிமக்களின் தூய உணர்விலான உத்வேகமானது சட்டத்தின் வார்த்தைகளை விட குறைவுபடினும் அதுவே அவர்களுக்கு மிகவும் உண்மையான பாதுகாவலாகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஹெரால்டு ஜே லாஸ்கி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. தனியார் சட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தனி நபர்களாகவும் அவர்களுக்கு மேலாகவும் இடையேயும் ஒரு பாரபட்சமில்லாத நடுவராக அரசு இருக்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹாலந்த். ஓகேங்களா? குடிமக்களின் மனங்களிலிருந்து உருவானது அரசாகும். அவர்கள் நீதி நெறி முகவர்களாவர். சாரி, அதே சமயம் தள்ளியல்பு இல்லாத கெட்ட குழுக்களிடமிருந்து உருவாவது மோசமான அரசும் மோசமான சட்டங்களுமே ஆகும் அப்படின்னு சொல்கிறவர் கில்கிரிஸ்ட். ஓகேவா? தனி மனிதனின் நல்லொழுக்கத்திற்கு சரிசமமாக இயங்கக்கூடியது நல்ல அரசாகும். அரசியல் உடற்கூறில் ஏதேனும் ஒரு பகுதி பாதிக்கின்ற போது ஒட்டுமொத்த உடலும் பாதிப்புறும் அப்படின்னு சொன்னது பிளாட்டோ. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு கோட்ஸ் சொல்லி அதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வர நிறைய சான்சஸ் இருக்குது. உண்மையில் முற்கால ரோமானிய சட்டங்கள் பெரும்பாலும் மத நுட்ப விதிகளை விடவும் சற்றே அதிகமாக இருந்தன. அவைகள் பெரும்பாலும் சில மத சூத்திரங்களை முறையாக பின்பற்றுவதன் மூலம் மத உரிமைகளை அடையும் வழிமுறைகளாக இருந்தன அப்படின்னு சொல்கிறவர் உட்ரோ வில்சன். ஓகேங்களா? அடுத்தது வந்து உண்மையில் முற்கால ரோமானிய சட்டங்கள் பெரும்பாலும் மத நுட்ப விதிகளை விடவும் சற்றே அதிகமாக இருந்தன. அவைகள் பெரும்பாலும் சில மத சூத்திரங்களை முறையாக பின்பற்றுவதன் மூலம் மத உரிமைகளை அடையும் வழிமுறைகளாக இருந்தன அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா உட்ரோ வில்சன். அண்ட் தென் சட்ட நிபுணர்கள் கருத்துக்கள் பெரும்பாலான நேரங்களில் சட்டமாகவே கருதப்படுகிறது. உதாரணமாக இங்கிலாந்தில் கோக் மற்றும் பிளாக் ஸ்டோன் இன் விளக்க உரைகள், அமெரிக்காவில் ஸ்டோரி மற்றும் கென்ட், இந்தியாவில் வந்து விஜ் நானோஸ்வரா மற்றும் அடார்கா ஆகியோரின் விளக்க உரைகள் வந்து கூறலாம் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா அப்பாதுரை. ஓகேவா? சமச்சீராக்கம் அப்படின்னா அது வந்துட்டு அசல் குடிமை சட்டத்தோடு இருக்கக்கூடிய விதிமுறை தொகுப்பு. ஓகேவா? நீதியின் அடிப்படையிலும் மரபுகளின் அடிப்படையிலும் உருவானதால் இவ்வுறுப்புகள் குடிமை சட்டத்தின் பயன்பாடுகளை மற்றும் மீறும் அளவிற்கு தலையாய புனித தன்மையை பெற்று விளங்குகின்றன அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா சர் ஹென்றி மேயன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒரு கோட்ஸு சொல்லி. இன்னும் ஒரு 2-3 கோட்ஸ் தான் இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பொது கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவான நலனுக்காக மக்களோட கருத்து தான் பொது கருத்து. நீதி நெறி அப்படின்னா சமூக எதிர்மறைகளான மது, சூது, திருட்டு, வழிப்பறி, கொலை, கொள்ளை போன்றவைகளை கட்டுப்படுத்தும் சமூக உறுப்புகள் நீதி நெறி எனப்படும். நீதி நெறிகள் தொடர்பான சட்டங்கள் வந்து எப்போது நிலையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்கால அரசானது நீதி நெறி மதம் மற்றும் இயற்கை சட்டத்தின் லட்சியவாத அடிப்படையில் நீடிக்கிறது எனலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அரசு தனது சுய பாதுகாப்பிற்காக மேற்குறிப்பட்ட ஒன்றையோ அல்லது அனைத்தையோ மீறுகிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜேஎம் கோட்சி. ஓகேங்களா? அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வரையறை செய்ய 2 ஆண்டுகள் 17 மாதங்கள் 20 நாட்கள் எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வயதான பெற்றோர் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலன் சார்ந்த திட்டம் 2007 முதியவர்கள் மற்றும் பெற்றோர் நலனுக்காக ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டத்தின்படி முதியோருக்கு துரிதமாகவும் பயனுள்ளதாகவும் நிவாரணத்தை வழங்க பராமரிப்பு தீர்ப்பாயத்தினை நிறுவியது. பராமரிப்பு என்பது உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவ சிகிச்சையையும் உள்ளடக்கியது. ஓகேங்களா? ஒரே நிபந்தனையாக எவரெல்லாம் தன் சொந்த வருமானத்திலும் உடைமையின் மூலமும் தன்னை பராமரிக்க இயலாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இப்பராமரிப்பின் கீழ் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகபட்ச பராமரிப்பு செலவாக மாதம் ₹10,000 அளிக்க கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் முதியோர் நலனை பாதுகாக்கும் பொருட்டில் இருக்கக்கூடியதாகும்
நன்கறிந்தே அவர்களை கைவிடும் பட்சத்தில், அவர்களை யாரும் கைவிடும் பட்சத்தில் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5000 அபராதமோ அல்லது 3 மாதம் சிறை தண்டனையும் அல்லது மேற்கூறிய 2 தண்டனையுமே நம்ம வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடமைகள் மற்றும் உரிமைகள் 2 ஒன்றிலிருந்து 1 பிரிக்க முடியாதவை. பின் உள்ள உரிமைகள் வழங்கும் சலுகைகள் தான் தனது கடமைகளை ஒருவர் செய்வதற்கு காரணமாகிறது அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. மக்களாட்சி பற்றி பல்வேறு அறிஞர்களோட கருத்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மக்களாட்சி என்பது சமூக பொருளாதார மற்றும் அரசியல் தளத்தில் வாழும் ஒரு நிதர்சனம் மெய்யாகும் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா கோவாட் கோல் அப்படின்ற சொல்கிறாங்க. மக்களாட்சி என்பது மக்களால் நடத்தப்படும் அரசாங்கம், குறிப்பாக பெரும்பான்மையான மக்களால் நடத்தப்படும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா தாமஸ் செஃப்ரன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. மக்களாட்சியே சம தர்மத்திற்கான பாதை அப்படின்னு சொன்னது கார்ல் மார்க்ஸ். ஓகேங்களா, மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காகவே மக்களாலான ஆட்சி முறை அப்படின்னு சொன்னது ஆப்ரஹாம் லிங்கன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் டாவின் கோட்பாடு. ஓகேங்களா, ராபர்ட் டாவின் கோட்பாட்டில் பின்பு ஒரு திருத்தம் செய்யப்பட்டது. அமெரிக்காவில் மக்களாட்சி செயல்படுத்தும் விதத்தை சிறப்பாக விவரிப்பதற்காக உருக்குலைந்த குழுவாட்சி என்ற கோட்பாட்டினை முன்னிறுத்த அந்த திருத்தத்தை ராபர்ட்ஸ் செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா நாடு வந்து இஸ்ரேல் நாடாளுமன்றம் நெசெட், அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு எந்த நாடாளுமன்றம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதிகாரத்தில் உள்ளோர் எண்ணிக்கை அப்படின்னா ஒன்று சிலர் பலர் இருக்கலாம். மக்கள் நலம் வந்து முடியாச்சு, பிரபுக்களோட ஆட்சி, தூய அரசியல் அமைப்பு முறை. அண்ட் தென் சுயநலம்னா கொடுங்கோல் ஆட்சி, சிறு குழுவின் ஆட்சி, மக்களாட்சி அல்லது கும்பல் ஆட்சி. ஓகேங்களா, பிறர் உனக்கு பாதகமானவற்றை செய்வதற்கு முன் நீ அவர்களுக்கு பாதகம் செய்துவிடு அப்படின்னு சொன்னவர் ஹாப்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற என்ன அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா சமூகம் விடுதலையை விட சமத்துவத்தை ஆதரித்தல் இரண்டையுமே அதனால் பெற முடியாது. மாறாக சமத்துவத்தை விட விடுதலையே நாடினால் இரண்டையும் அது பெருமளவில் பெறும் அப்படின்னு சொல்கிறது மில்டன் ஃப்ரிட்மன். ஓகேங்களா, அப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. காரல் பாப்பர் பிளாட்டோவை வெளிப்படையான சமூகத்தின் முதல் எதிரி அப்படின்னு சொன்னார் என்ற தனது நூலில் வந்து அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருவத்தில் தேசியவாதம் அமைப்பில் சமதர்மவாதம் அப்படின்னு சொன்னது ஜோசப் ஸ்டாலின். ஓகேங்களா, எல்லா அரசியல் அதிகாரமும் துப்பாக்கியின் பீப்பாயால் இருந்து வருகிறது அப்படின்னு சொன்னது மாவோ. ஓகேங்களா, அடுத்தது வேற என்னன்னா கிராம்சி நவீன அரசியல் சிந்தனையாளர்களின் மிகுந்த சிந்திக்கும் திறன் கொண்ட ஒருவர். இத்தாலியின் பாசிச அரசாங்கம் அவரை சிறையில் அடைத்தது. 20 ஆண்டுகளுக்கு இவரது மூளையின் செயல்பாட்டை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஆணையிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறையில் கையில் கிடைத்த காகிதத்தில் தனது கருத்துக்களை கிராம்சி எழுதினார். பின்னர் சிறையிலிருந்து அந்த குறிப்புகள் வெளி உலகத்திற்கு கடத்தி வரப்பட்டன. ஆகவே அவரது புத்தகத்திற்கு சிறைச்சாலை குறிப்பேடுகள் என பெயரிடப்பட்டது. யாருன்னா கிராம்சி. ஓகேங்களா, அடுத்தது ஃபேபியன் பற்றி கொடுத்துருக்காங்க. வேற என்ன, பெண்ணியம் பெண்களும் மனிதர்களே என்ற தீவிர கருத்துக்களுக்கு பெயர்தான் பெண்ணியம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சமத்துவத்தையும் முழு மனிதத்துவத்தையும் கண்டுகொள்பவர் தான் பெண்ணியவாதி அப்படின்னு சொல்கிறோம். அவர் யாருன்னா, அதை யார் எழுதுனா அப்படின்னா குளோரிஸ் ஸ்டீஃபன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அண்ட் தென் நாம் பெண்கள் தலைமையில் புவியில் அமைதியான வருங்காலத்தை பெறுவோம் அல்லது நமக்கு வருங்காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போவோம் அப்படின்னு சொன்னது வந்தனா சிவா. அண்ட் தென் தகர்ப்பை அமைப்பு வாசிப்பதற்கும் விளக்குவதற்கும் எழுதுவதற்குமான விதிகள். ஓகேவா, அது வந்து ஜாக் டெரிடா அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் ஆர்எம் மேக் ஐவர் பாசிசத்தை கீழ் நடுவர்க்கங்களின் இயக்கம் என்று வர்ணித்தவர். ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறு என்ன இருக்குது அப்படின்னா எஃபிடிபி அப்படின்றது என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அண்ட் தென் தொகுதி வாக்கு அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. இருசுற்று முறை. ஓகேங்களா, இருசுற்று முறை அப்படின்னா ஒரு பன்முகத்துவ பெரும்பான்மை முறை. ஓகேங்களா, இதில் முதல் சுற்றில் எக்கட்சி வேட்பாளருக்கு அறுதி பெரும்பான்மை 50% மேல் ஒருவர் பெற்றிருந்தார் பெறாத நிலையில் இரண்டாவது சுற்று தேர்தல் நடைபெறும். இரு சுற்று முறை எப்போதும் பெரும்பான்மை பன்மகத்துவ வடிவம் எடுக்கும் எனில் ஒருவேளை இரண்டாம் சுற்றில் 2 வேட்பாளர்களுக்கு மேல் போட்டியிடும் நிலையில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதில் அவர்கள் அறுதி பெறும்
ஓகேங்களா, பன்மை பெற்றிருந்தாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இயர்வைஸ் சம்திங் கொடுத்துருக்காங்க, தேர்தலோட தேதிகள், சபையோட பதவிக்காலம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த நோட்ஸில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மாநகராட்சி, நகராட்சி, நகரியங்கள், பேரூராட்சி, பாளைய வாரியங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இது பார்ட் 4 முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.